நேயர்களே, எலான் மஸ்க் யாரு? இந்த கேள்வியை போய் நான் யார்த்தையார் கேட்டோம்னா கண்டிப்பாக எல்லாரும் என்னை கல்லால் அடிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எலான் மஸ்க் இப்போ வந்து உலகத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு மனிதர். டெஸ்லாவோட ஃபவுண்டர், ஸ்பேஸ்எக்ஸோட ஃபவுண்டர், இதே மாதிரி இன்னும் பல கம்பெனிகளோட ஃபவுண்டர். அவர் எந்தெந்த கம்பெனிக்கு ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் எலான் மஸ்க் ஆஃப் ஆஃப்ரிக்கா யாருன்னு தெரியுமா? அது யாரோட எலான் மஸ்க் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு நீங்கள் கேட்கலாம். கெல்வின் அப்படின்ற பையனை தான் அவங்க நாட்டு மக்கள் எலான் மஸ்க் ஆஃப் கானான்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்க கானா நாட்டை சேர்ந்த அந்த பையன் சுயமாக தானே ஒரு காரை வடிவமைச்சிருக்காரு. இதனால் காரை வடிவமைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கானா மாதிரியான மிகவும் பின்தங்கிய நாட்டில், எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத நாட்டில், அவர் வந்து படிக்கலை, ஸ்கூலுக்கு போய் படிக்கலை, யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, எந்த இன்ஜினியரிங் ஸ்கூல்ஸ்லேயும் போய் அவர் ட்ரைனிங் எடுக்கலை. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு காரை வடிவமைச்சு தானே உருவாக்கி அதை வந்து ரோட்டில் ஓட்டவும் செஞ்சுருக்கிறாரு கெல்வின். கெல்வினுக்கு 10 வயசாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், மெக்கானிக்கல் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். சொந்தமாக ஒரு கராஜ் இருந்தது. அங்கே போய் எதையாவது உருட்டிகிட்டு இருக்குது, எதாவது ட்ரை பண்ணுறது, சின்ன சின்ன டாய் பிளைன்ஸ் பண்ணுறது, ரோபோட்ஸ் பண்ணுறது, அப்படியே அவங்க வீட்டுக்கு வேக்யூம் கிளீனர் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் கெல்வின். அப்படியே அவருக்கு ஒரு 14 வயசு ஆகும்போது ஒரு கார் பண்ணணும், முழுமையான காரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கான பொருட்களுக்கு எங்கே போகிறது? காயிலாங்கடைகளில் இருக்கிற சகரம், இரும்பு, அந்த மாதிரியான பொருட்களை சேகரிக்கிறது, கட்டிட வேலைகள் நடந்தால் அந்த இடத்துல போய் அவருக்கு தேவையான பொருட்கள் சேகரிக்கிறதுன்னு அப்படியே வருஷக்கணக்காக அவருக்கு கார் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனா என்ஜின் மாதிரியான பெரிய பொருட்களை வந்து அவரால் வந்து எங்கேயும் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அதனால நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்த்து அதுக்கு பணம் சேர்த்து வச்சு என்ஜினையும் கிரியேட் பண்ணி கடைசியில் ஒரு முழுமையான காரை அவருக்கு 18 வயசு ஆகும்போதே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காரு கெல்வின். அந்த காரும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு பொம்மை கார்லாம் கிடையாது, ஒரு முழுமையான கார். அந்த காரில் உட்காந்து நம்மளால் ஓட்ட முடியும். தயாரித்த இந்த காரால் 300 horsepower வேகத்தில் போக முடியும். அதில் கியர் இருக்குது, வீல்ஸ் இருக்குது, மிரர் இருக்குது, ரிவர்ஸ் வியூ மிரர், அப்புறம் முக்கியமாக மியூசிக் கேட்குறதுக்கு ரேடியோ கூட இருக்குது. ஒரு நார்மல் காரில் என்னென்ன நம்ம எதிர்பார்ப்போமோ எல்லாமே அந்த காரில் இருக்குது. கார் உருவாக்குனதோடு அவரோட கனவு நின்று போல, இன்னும் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ், அதையும் தாண்டி சோலார் பவரில் ஓடக்கூடிய கார்ஸ் அப்படின்னு அவரோட கனவு விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஆப்பிரிக்காவுடைய இன்னொரு நாடான நைஜீரிய நாட்டில் 8 வயது பையன் சிகோசி, அவன் வந்து சொந்தமாக ஒரு ஏடிஎம் மிஷினை தயாரிச்சிருக்காரு. அட்டைப்பெட்டி, கார்ட்போர்டு அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி அது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அதில் வந்து ஒரு ஸ்லாட்டில் வந்து கார்டை நம்ம போடணும், ஏடிஎம்க்கு அந்த பின் நம்பர் போடுறதுக்கு வந்துட்டு பழைய டெலிஃபோன் பட்டன்ஸை யூஸ் பண்ணி அதை செஞ்சுருக்கிறாங்க. அதை பண்ணி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு பேட்டரி எடுத்து அந்த பாக்ஸோட பக்கவாட்டில் நம்ம வச்சோம்னா நைஜீரியன் கரன்சி அப்படியே கொட்டுது. ரொம்ப ரொம்ப தெளிவாக மிகச்சரியாக ஏடிஎம்மோட மெக்கானிசம் வந்து அவர் செஞ்சுருக்காரு. எலான் மஸ்க் சின்ன வயசாக இருக்கும்போது பல விஷயங்கள் பண்ணணும், பல விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறியோடு இருந்தாரோ, 12 வயசுலேயே ஏலியன் எதிர்த்து மனிதன் சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ கேமை ரெடி பண்ணாரோ, 1995களிலேயே கூகுள் மேப் மாதிரியான அட்வான்ஸ்டு ஜிபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எல்லாருமே வந்து யாரா ஓவர் ஆர்வக்கோளாறு, ஓவர் ஆட்டிடியூடு அப்படின்னு அவரை உலகம் ரிஜெக்ட் தான் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி அதே உலகம் எலான் மஸ்க்கை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் இருக்கிற உயரத்தை நம்மளால் நிமிந்து பார்த்தா கூட முடியாது. நாளைக்கு இந்த மாதிரி பசங்க மட்டும் இல்லை, இன்னும் உலகம் முழுக்க பல இளைஞர்கள் இந்த மாதிரி திறமையோடு இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் கூட போன வாரம் ஒரு ஸ்கூல் முழுமையாக படிக்காத ஒரு பையன் ஒரு ஹெலிகாப்டரை முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக சோதனை ஓட்டத்தில் அது வந்து அவர் இறந்துட்டார். பட் ஆனால் இது வந்து ஒரு முடிவு கிடையாது. நாளைக்கு உங்கள் பசங்களே வந்து வாங்கி கொடுத்த டாய்ஸை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க, கலட்டி கிளட்டி பார்த்தாங்க அப்படின்னு அவங்கள திட்டாதீங்க. நாளைக்கு அவங்களே ஒரு இளம் விஞ்ஞானியாகவோ இல்லைன்னா ஒரு எலான் மஸ்க்காகவே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நன்றி.